Tava vilokanat Krishna Gopika jana Pramada sankulah Krishna pankaje kshana Amrita dharaya Krishna sampluta iva Stimitatam Krishna dadustvat purogata கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தே நினிமை கூட்டுகின்றாயனாம் நாராயணா ஸ்ரீமன் பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே கிருஷ்ணோ ரக்ஷது மாம் சராசர குருகும் கிருஷ்ணம் நமஸ்யே சத கிருஷ்ணேனைவ சுரக்ஷிதோ கமச கிருத் கிருஷ்ணாய தத்தமோ மனகம் கிருஷ்ணா தேவ சமுத்பவோ மம விபோ கிருஷ்ணஸ்ய தாசோஸ்மியகோ கிருஷ்ணே பக்திரசஞ்சலாஸ்து பகவன் ஏ கிருஷ்ண துப்பியமோ நமக. குருவாயூரில் பிரத்யக்ஷ தெய்வமான குருவாயூரப்பனுடைய ஒரு சன்னதியில் தன்னுடைய தீராத ரோகமான வாதரோகம்னு காலேந்து தலை வரைக்கும் முடக்கப்பட்ட இந்த காவியத்தை எழுதி கொண்டிருக்கக்கூடிய நாராயண பட்டத்ரி நாராயணீயத்தில் பக்தியினுடைய பரிணாமமாக ஏன் நாராயணீயத்துக்கே ஒரு அஸ்திவாரமாக இந்த முதல் மூன்று தசகங்களில் பலவிதமான விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்கார். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாராயணீயத்தை நம்ம ஏதாவது ஒரு திருக்கோயிலில் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தோடு நம்ம அனுபவிச்சுருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் பல பேருக்கு இது போன்ற ஒரு திருக்கோயில்கள் இங்கே இருக்கா, இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையலாமான்னு இந்த கோயிலை பார்க்காதவர்கள் ஆனந்தப்பட்டு தொலைபேசி மூலமாகவும் நாம் சொற்பொழிவுக்கு செல்லும் போதும் அவர்கள் தெரிவிப்பதாலும் இந்த கோயில்களுக்கு செல்ல முடியாத வயதானவர்கள் வீட்டில் இருந்தவாறே பொதிகை தொலைக்காட்சி மூலமாக நாங்கள் நாராயணீயத்தை கேட்டுக்கொண்டே பல கிருஷ்ணனுடைய பல திவ்ய தரிசனங்களை அடைகின்றோம் என்று மகிழ்ச்சியாக சொல்வதும் நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக உள்ளது. இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய அழகான ஸ்ரீகிருஷ்ணனுடைய ஒரு திவ்ய திருக்கோயிலானது சென்னையிலே கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் மாம்பலம் நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ருக்மிணி சமேத வேணுகோபால சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் சிறியதாக இருந்தாலும் இங்கே எழுந்தருளியிருக்கக்கூடிய பல விக்கிரகங்கள் நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்கக்கூடிய கடாட்சத்தோடு இங்கே இருக்கின்றது. இந்த திருக்கோயிலிலே நாம் நுழைந்து நாம் விமானத்தை நோக்கினோமே ஆனால் ருக்மிணி பிராட்டியை ஒருபுறமும் சத்யபாமாவை ஒருபுறமும் அரவணைத்து கொண்டு ஸ்ரீ வேணுகோபாலன் கையிலே புல்லாங்குழலை வைத்து கொண்டு நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிப்பதும் அவருக்கு மேலே அழகாக அனந்த சயனனாக மகாவிஷ்ணுவானவர் தன்னுடைய நாபிகமலத்திலே இருக்கக்கூடிய பிரம்மாவோடு அவருடைய திருவடியிலே மகாலட்சுமியானவள் எழுந்தருளியிருக்க அந்த ஆதிசேஷ அம்சத்தோடு சயனித்த திருக்கோலத்தோடு இருக்கக்கூடிய அவரையும் நாம் தரிசித்து நாம் இந்த கோயிலுக்குள்ளே நுழையும் போது அழகாக கருட பகவான் பெரிய திருவடி கையை கூப்பிக் கொண்டிருக்க பிரதி சனிக்கிழமைகளிலே இவருடைய திருமார்புக்கு சந்தனமாவது சாத்தப்பட்டு பிரார்த்தனைகள் நிறைவேற இவரை இங்கு வழிபடுவது ஒரு வழக்கமாகவும் உள்ளதாம். அவருடைய உத்தரவோடு நாம் உள்ளே நுழைந்தோமே ஆனால் இங்கு உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். மூலவரை நாம் தரிசிப்பதற்கு இங்கு அனுமதி இல்லாததால் சுதை வடிவிலே நாம் தரிசித்த அந்த வேணுகோபாலனையே இங்கு மூலவராக இருப்பதாக நாம் மனதிலே தியானித்துக் கொள்வோம். இங்கு இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி அழகாக அவரும் ருக்மிணி சத்யபாமா சமேத அபய வரத கிருஷ்ணர்
என்ற திருநாமத்துடன் இங்கே எழுந்தருளியிருக்கின்றார். பெரிய கிரீடம், உயர்ந்த ஊர்தபுன்றமான திருமன் காப்பு, திறந்த நேத்திரங்களுடன் சர்வ ஆபரணங்களை சார்த்திக்கொண்டு ஒருபுறம் ருக்மிணி தாயாரும் மற்றொருபுறம் சத்யபாமா தாயாரும் எழுந்தருளியிருக்க, ஒருபுறத்திலே இருக்கக்கூடிய ருக்மிணி தாயார் உயர்ந்த திருமாங்கல்யங்களை சார்த்தி கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கையிலே தாமரை பூவை வைத்து கொண்டு கருணையான கண்களுடன் நம்மை நோக்கக்கூடிய ஒரு பாவத்தையும், அதே ஒரு பாவத்தோடு சத்யபாமா நாச்சியார் ஆனவள் அவளும் தன்னுடைய கையிலே தாமரை பூவை வைத்து கொண்டு உபய நாச்சிமாரான ருக்மிணி சத்யபாமாவோடு எம்பெருமான் அழகான மாலைகளை இங்கு சார்த்தி கொண்டும் திவ்ய ஆபரணங்களோடும் மாலைகளைத்தான் களைந்தும் அந்த நிர்மால்யமான திவ்ய தரிசனத்தோடும் அவருடைய தரிசனத்தை நாம் அடையும் போது நாம் இன்று செய்த ஒரு பெரிய புண்ணியம், மாலை அமாவாசையான இந்த புண்ணிய தினத்திலே அவருக்கு நடக்கக்கூடிய உத்தமமான திருமஞ்சன வைபவத்தையும் நாம் சேவிக்கக்கூடிய பரம பாக்கியத்தை அடைகின்றோம். ஆகா, மஞ்சளும் செங்கழு நீரும் வாசிகையும் நாறு சார்ந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன், அழகனே நீ நீராடவாராய் என்று பக்தியோடு இங்கு அர்ச்சகர்கள் உற்சவமூர்த்தியான இந்த சுவாமிக்கு முதலில் பாலால் அழகான திருமஞ்சனத்தை நடத்தி இவன் பார்க்கடலிலிருந்து வந்தவன் என்று நமக்கு காண்பிக்க, அடுத்ததாக தயிர், இளநீர், மதுரமான தேன், சந்தனம், மஞ்சள் இவைகளால் மாறி மாறி இவனுக்கு அழகான திருமஞ்சன வைபவமானது இங்கே நடைபெறுகின்றது. கடைசியாக சந்தனத்தை இவனுடைய திருமேனி முழுவதும் அப்பி எவ்வாறு குருவாயூரப்பனுக்கு கலபக்கூட்டு பரமானந்தத்தை அளிக்கும் என்று நாம் அனுபவித்தோமோ அந்த சந்தனத்தை பூசி தட்டு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த தட்டு திருமஞ்சனமானது இவனுக்கு துளசி மாலைகள் சார்த்தப்பட்டு அழகாக இங்கே நடைபெறுகின்றது. திருமஞ்சனம் கண்டருளிய எம்பெருமானுடைய திவ்ய கும்ப ஹாரத்தியுடன் இந்த பகவானை நாம் சேவித்து கொண்டு நாராயணீயத்திற்கு நாம் திரும்புவோம். நம்ம எல்லோருக்கும் கவனத்திலே இருக்கும் மூன்றாவது தசகத்திலே ஏழாவது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பூர்த்தி செய்திருக்கின்றார். அந்த ஸ்லோகத்திலே பகவானுக்கு குருவாயூரிலே காலையிலிருந்து இரவு வரைக்கும் நடக்கக்கூடிய பல பூஜைகளுடைய கிரமங்களை நமக்கு அழகாக வர்ணித்திருக்கின்றார். அதை கேட்டு அத்தனை பூஜைகளும் சத்தியம் என்று குருவாயூரப்பன் அங்கீகரித்து வழக்கம்போல் அவர் தலையை அசைக்க, இதோ மூன்றாவது தசகத்தினுடைய அடுத்த பக்தியினுடைய பரிணாமமான எட்டாவது ஸ்லோகத்தை பரம கம்பீரமாக நாராயண பட்டத்திரி அவருடைய மண்டபத்திலிருந்து குருவாயூரப்பனை நோக்கி புகழ ஆரம்பிக்கின்றார். கிருஷ்ணா பிரபூதாதி வியாதி பிரசப சலிதே மாமக கிருதி த்வதீயம் தத்ரூபம் பரமசுக சித்ரூபமுதியாது உதஞ்சத்ரோமஞ்சோ கலித பகு ஹர்ஷாஸ்ருனிவகோ யதா விஸ்மர்யா சௌதுருபசம பீடா பரிபவானே. அழகான மற்றொரு ஸ்லோகம் இந்த தசகத்தில். நமக்கு தெரியும் குருவாயூரப்பனுக்கும் பட்டத்திரிக்கும் தொடர்ந்து வாக்குவாதமானது நடந்து கொண்டே இருக்கின்றது. அதான நாராயணீயத்தினுடைய ஒரு அழகே. பட்டத்திரி கேள்வி கேட்க குருவாயூரப்பன் தலையசைப்பதும், குருவாயூரப்பனிடத்திலே தன்னுடைய தாழ்மையான விண்ணப்பங்களை இவர் தெரிவிப்பதும், பக்தியினுடைய பரிணாமங்களை தான் சொல்லி தன்னுடைய வியாதியினுடைய போக்கை இவர் ஞாபகப்படுத்துவதும் நாராயணீயத்திலே சுவாரஸ்யமான அம்சங்கள். அந்த வகையிலே இந்த ஸ்லோகத்தை இவர் ஆரம்பிக்கும் போதே தன்னுடைய வியாதியை பற்றி கஷ்டத்தை மீண்டும் தெரிவிக்கிறாராம். குருவாயூரப்பா பிரபூதாதி வியாதி பிரசப கலி தேமாமக கிருதி, என்னுடைய வியாதியினுடைய கஷ்டம் என்னால் தாங்க முடியவில்லை. குருவாயூரப்பா, எனக்கு இரண்டு விதமான வியாதிகள் இருக்கின்றது. பிரபூதாதி வியாதி, ஒன்று கிருஷ்ணா என்னுடைய சரீரத்தினுடைய வியாதி, அதை பற்றி உனக்கு நன்றாகவே தெரியும். என்னுடைய சரீரமானது முடக்கப்பட்டு வாதரோகத்தால் இந்த ஸ்லோகங்களை கூட சொல்ல முடியாமல் என் வியாதியிலே நான் தவித்து கொண்டிருக்கின்றேன், என்றைக்கு நீ தீர்ப்பாய் என்று எனக்கு புரியவில்லை. அது இருக்கட்டும். மற்றொரு வியாதி என்ன தெரியுமா, எனக்கு வியாதி பிரசப ஜலி தேமாமகிருதி. இரண்டாவது அதைவிட பெரிய வியாதி என்னுடைய மனோவியாதி. என்னுடைய மனமானது பயத்திலே நடுங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு மனுஷியனுக்கு குருவாயூரப்பா
சரீர வியாதியை கூட பொறுத்து கொள்ளலாம். அந்த வியாதியால் அவனுடைய மனதிலே ஏற்படக்கூடிய பயங்களை யாரால் போக்க முடியும்? என்னுடைய சிந்தனையானது அலைபாய்ந்து கொண்டே என்னுடைய இந்த வியாதியானது தீர்க்கப்படுமா தீர்க்கப்படுமா என்று சிந்தனை என்ற மனோவியாதி சரீர வியாதியை விட ஓங்கி இருக்கின்றது. பட்டத்திரி இந்த இடத்திலே நமக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் என்ன என்றால், ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துவிட்டால் அதை மனதிலே போட்டு அலட்டி கொள்ளவே கூடாதாம். இவ்வாறு எனக்கு வியாதி வந்துவிட்டதே, இது தீர்ந்து விடுமோ? ஒரு பல பேருக்கு ஒரு சிறிய தலைவலி வந்தால் கூட உலகமே பிரளயத்தில் மூழ்கியது போல தன்னிடத்திலே கவலையை கொள்ளுவார்கள். அதைத்தான் இங்கு பட்டத்திரி குறிப்பிடுகின்றார். குருவாயிருப்பா, சில பேருக்கு வாழ்க்கையிலே வியாதியே இல்லாவிட்டால் கூட அவர்கள் மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும். என்னவோ தெரியல சார், ஏதோ டல்லாக இருக்குது, என்ன விஷயம்னு தெரியல. நானும் நினச்சி பார்க்குறேன், ஒரு கவலை இல்லைன்னு பல பேர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டிருக்கோம். ஆக குருவாயிருப்பா, இரண்டு விஷயங்கள் உலகத்திலே சிந்திக்க வேண்டியது. அதிகமான சிந்தனை நம்முடைய சரீரத்தின் பேரிலோ வியாதியின் பேரிலோ நமக்கு ஏற்பட்டால் அந்த சிந்தை என்பது எதிலே கொண்டு நம்மை விட்டுவிடும் என்றால், சிந்தைக்கும் சிதைக்கும் ஒரே ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். நாம் சிந்தையிலே அதிகமாக ஈடுபட்டோமே ஆனால் அது சிதை வரை நம்மை கொண்டு போய் விட்டுவிடும் என்று பெரியவர்கள் அடிக்கடி நம்முடைய மனோவியாதியை பற்றி வலியுறுத்தி இருக்கின்றார்களாம். அந்த மனோவியாதி எனக்கு வந்துவிட்டதே, அதை முதலிலே நீ போக்கி உன்னிடத்திலே எனக்கு பக்தி பாவத்தை நீ ஏற்படுத்த வேண்டும், உன்னை நாங்கள் சிந்திக்கும்படியாக செய்ய வேண்டும். பரம பகவத்யான சோபானத்திலே சுவாமி தேசிகன் அழகாக கூறுவார், அந்தரு ஜோதிகே கமபி அமீனாம் மஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாரத்னமோ சுலபமிகனே சித்தி மோக்ஷானுரூபமோ தீனானாதவ்யசன சமனமோ தெய்வத்தமோ தெய்வதானமோகோ திவ்யமோ சக்ஷுகோ ஸ்ருதி பரிஷதமோ திருஷ்யதே ரங்கமத்யேகே. சுவாமி தேசிகன் கூறுவார், யோகிகளுடைய ஹிருதயத்திலே இருக்கக்கூடியவன் பகவான், அவன் யோகிகளுடைய அஞ்சனத்திற்கு, அதாவது அவர்களுடைய கண்ணுக்கு அஞ்சனம் போல மை போல இருக்கக்கூடியவன், வேதத்திலே தான் தாத்பரியமாக இருக்கக்கூடியவன். அந்த சுவாமியினிடத்திலே நாம் சிந்தையை வைக்க வேண்டுமாம். அதனால் அவனுக்கு சிந்தாமணி என்று பகவானுக்கு பெயராம். அந்த சிந்தாமணியினிடத்திலே நாம் சிந்தையை வைத்தோமே ஆனால் வாழ்க்கையிலே நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. அதனால் குருவாயிருப்பா, எனக்கு நீ அளிக்க வேண்டிய ஒரு பெரிய வைபவம் என்ன தெரியுமா? மனோவியாதியை என்னிடத்திலிருந்து போக்கிவிடு. உன்னிடத்திலே நான் பரம பக்தியை ஏற்படுத்தும் படியாக துருபசம பீட்டா பரிபவானு, என்னுடைய பீடைகளான அந்த இரண்டு வியாதிகளை நீ போக்குகிறாயோ இல்லையோ மனதில் உன்னுடைய சிந்தையை எனக்கு ஏற்படுத்திவிடு. இரண்டாவது, குருவாயிருப்பா, எனக்கு இரண்டு விதமான கண்ணீர்கள் மேலோங்கி எனக்கு இருக்கின்றது. ஒரு கண்ணீரானது நான் இந்த வியாதியினுடைய தாபத்தால் இதை தாங்க முடியாமல் விடக்கூடிய கஷ்டப்பட்டு விடக்கூடிய கண்ணீர் எனக்கு உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அதே போல உதல் சத்ரோமஞ்சோ கலிதபகோ ஹர்ஷாஸ்ருநிபகோ, மற்றொரு கண்ணீரானது எனக்கு உன்னுடைய திவ்ய தரிசனத்தை அடையும் போது, கிருஷ்ணா என்று உன்னுடைய பிரபாவங்களை நான் சொல்லும் போது எனக்கு ஆனந்த கண்ணீரானது உதல் சத்ரோமஞ்சம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதனால் எனக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தினுடைய கண்ணீரை நீ நிறுத்திவிடு, உன்னுடைய திவ்ய சேவையால் எனக்கு ஆனந்த கண்ணீரை நீ அளித்துவிடு. அவ்வாறு அளிப்பாயே ஆனால் என்னுடைய வியாதியினுடைய தாக்கமே எனக்கு தெரியாது. ஆக என்னுடைய சரீர வியாதி இருக்கட்டும், மனதிலே இருக்கக்கூடிய கவலையை நீ போக்க வேண்டும் என்ற அழகான தத்துவத்துடன், இரண்டு கண்ணீருடன், இரண்டு வியாதியினுடைய தாக்கத்துடன் ஆரம்பித்த பட்டத்திரி பக்தியினுடைய பரிணாமத்தை இந்த ஸ்லோகத்திலே எவ்வாறு தொடர்கிறார் என்பதை இந்த திவ்ய ஆலயத்தின் மற்றொரு சன்னதியின் தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம். நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.